மீட்டு விவகாரத்தில் கவிஞர் வைரமுத்து மீது வழக்கு தொடர்வது உறுதி என்று பாடகி சின்மயே திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் வைரமுத்துவுக்கு எதிரான ஆவணங்களை திரட்டி வருவதாகவும் தெரிவித்தார். அவர் கேட்ட கேள்வி, நீங்க வந்து கேஸ் தொடுப்பீங்களான்னு, கட்டாயமா தொடுப்பேன். இதுல என்னன்னா, 2004-05 ஒரு ஜென்ரல் ஐடியாவே எனக்கு கிளாரிட்டி இல்லை. அந்த பாஸ்போர்ட்டில் ஸ்டாம்ப் இருக்குது, நான் போயிட்டு வந்த பாஸ்போர்ட்டில் ஸ்டாம்ப் இருக்குது. அந்த ஈவெண்ட் நடந்ததுக்கான ப்ரூஃப் அந்த பாஸ்போர்ட் ஸ்டாம்ப் மட்டும்தான். அந்த பாஸ்போர்ட் எங்கே இருக்குதுன்னு தேடிட்டுருக்கோம். அந்த பாஸ்போர்ட் கிடச்சப்புறமா தான் நான் வந்து கேஸ் போட முடியும். ஐ ஆம் லுக்கிங் ஃபார் இட். அதுக்கப்புறம் நாங்கள் கிட்டத்தட்ட 10 வீடு மாற்றிட்டோம். ஸோ எங்கேயோ எங்கள் அம்மா ஜாக்கிரதையாக வச்சுருக்கேன்னு தான் சொல்லியிருக்காங்க. அந்த பாஸ்போர்ட்டை எடுத்துகிட்டு இதெல்லாம் எவிடன்ஸ் எனக்கு. அந்த பாஸ்போர்ட் ஸ்டாம்ப், எக்ஸிட் ஸ்டாம்ப், என்ட்ரி ஸ்டாம்ப் எல்லாம் என்னோட பாஸ்போர்ட்டில் இருக்குது. அது இட் இஸ் பார்ட் ஆஃப் மை ப்ரூஃப். அதனால தான் ஐ ஹவ் நாட் யெட் கான். நான் லாயர்ஸ்ட்டை பேசிட்டு தான் இருக்கேன். தினமும் வி ஆர் ஒர்க்கிங் ஆன் த கேஸ். அண்ட் நான் இதை வந்து சும்மா வந்து ஒரு ஹேஷ்டேக் மீ டூ, ஹேஷ்டேக் டைம்ஸ் அப்னு போட்டுட்டு போகிற இது இல்லை. ஐ ஆம் டேக்கிங் இட் ஃபார்வர்ட் லீகலி. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.